அல்ல. இந்த அறிவுநாளை மற்ற மோதலையை இப்போது நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். திட்டமிட்டு மறைக்கப்பட்ட அந்த உண்மை எப்படியோ தவறிப்போய் ஒரு முறை கோல்வாகரின் வாய் வழியாகவே வந்துவிட்டது. 1963 ஆண்டு மே மாதம் வீர்த்தி சவர்க்காரின் 80வது பிறந்த நாளை ஒட்டி பம்பாயிலே ஒரு ஆண்டு விழா இருக்கிறார்கள். இராணுவ வார விழாவாக அது அனுசரிக்கப்படுகிறது. அதை ஒட்டி அதே ஆண்டு மே மாதம் 15 கோல்வாகர் இந்த உண்மையை வெளியிட்டார். இந்து தேசியத்திற்காக விஞ்ஞான பூர்வமான அந்த கருத்தை நான் வீர சவர்க்கார் எழுதிய என்ற நூலிலிருந்து அப்படியே எடுத்தேன். என்னை பொறுத்தவரை அதுதான் பாடப்புத்தகம், அதுவும் விஞ்ஞான பாடப்புத்தகம். அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்ற நூலில் நான் சொன்ன கருத்துக்கள் வீர சவர்க்கார் ஏற்கனவே எழுதியதுதான். மற்றொரு நூலான வி என்று நான் எழுதிய நூல் பாபாராவ் சவர்க்கார் மராட்டிய மொழியில் எழுதிய ராஷ்டிர மீமாசா என்ற மராட்டிய நூலை கற்று சுருக்கி இந்தியில் மொழிபெயர்த்துத்தான் என்று தவறி போய் உண்மையை ஒப்புக்கொண்டு பேசிவிட்டார் கோல்வாகர். அதுவும் இந்த செய்தி வெளியிட்ட ஆண்டு 1963 ஆண்டு. கோல்வாகர் நூல் எழுதி வெளியிட்ட ஆண்டோ 1938. கோல்வாகர் அப்போதே இந்த உண்மையை அறிவு நாணயத்தோடு வெளியிடவில்லை. அதற்கு பிறகு சுமார் 25 பிறகு இந்த செய்தி ஒரே ஒருமுறை வெளியே வருகிறது. ஆரம்ப வெளியீடுகள் அனைத்தும் இந்த பேச்சை இருத்தடிப்பு செய்துவிட்டன. பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வெளிவரவில்லை. ஆனால் கோல்வாகரின் இந்த பேச்சு ஒரு ஒளிப்பதிவு நாடாவில் மட்டும் மாற்றிக்கொண்டு விட்டது. உண்மை வெளியே கொண்டு வந்த அந்த முழு பேச்சையும் ஒளிப்பதிவு நாடாவில் பதிவு செய்தவர் KEER. இவர் யார் தெரியுமா? பாபாராவ் சவர்க்காரின் வரலாற்றை எழுதியவர் இவர்தான். பாபாராவ் சவர்க்காரின் வரலாற்று நூலில் இந்த உண்மையை இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மை தனம் செய்கிறீர் என எழுதிய சவர்க்கார் வரலாற்று நூலில் ஐநூற்று 27 பக்கத்தில் இந்த தகவல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. கோல்வாகருக்கு முன்பே கோல்வாகர் எழுதிய அதே கருத்தை நூலாக வெளியிட்ட வீர்த்தி சவர்க்காரின் இந்து தத்வா நூல் பிரபலமாக இருந்தது. ஆரம்பக்காரர்களுக்கு அப்படி ஒரு நூல் வெளிவந்ததே தெரியாமல் போய்விட்டது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தன்னை மேலையாக்கிக் கொண்டவர்தான் இந்த மோட்டரி பேர் வழி கோல்வாகர். இந்த மோட்டரிக்கு துணை நின்றவர்கள் யார் யார்? சவர்க்காரால் எழுதப்பட்ட ஒரு நூலை தமது பெயரால் எழுதிக்கொண்டு ஆர்எஸ்எஸ்க்கு புதிய விஞ்ஞான தத்துவத்தை கொடுத்ததாக பெயர்பற்றிக் கொண்டு போகும் இந்த மோட்டரிக்கு கோல்வாகர் மட்டும் காரணமல்ல. இவருக்கு குறுக்கு வழியில் இப்படி ஒரு பெருமையை சேர்த்து தரும் முயற்சியில் எஸ்கேவரும் பாபாராவ் சவர்க்கரும் ஈடுபட்டனர். அந்த கதை என்ன தெரியுமா? பாபா சாஹேப் கதாத்தே பாபா சாஹேப் கதாத்தே என்பவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பொருளாளராக இருந்தவர். எஸ்கேவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணத்தை வாரி கொடுத்தவர். இவருக்கும் இந்த அரிய நாணய மோட்டரியில் பங்கு உண்டு. ராஷ்டிர மீமாம்சா என்ற சவர்க்கார் எழுதிய நூலின் பிறவியை கோல்வாகரிடம் கொடுத்தவர் இந்த பொருளாளர். அதற்கு பிறகு கோல்வாகர் பிறவி எடுக்கும் வேலைகளை முடித்த பிறகு கோல்வாகர் உருவாக்கிய புதிய நூலை ஆங்கிலம் ஹிந்தி மராத்திய மொழிகளில் வெளியிட்டவரும் இவர்தான். சவர்க்கார் இதை பற்றி வாய் திறக்காமல் தனது தார்மீக ஆதரவை தந்தார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 1934 ஆண்டு சவர்க்கார் வெளியிட்ட நூல் எங்கும் இருக்க முடியாமல் தடை செய்து இருக்கின்ற பறவைகளை எல்லாம் தீயில் போட்டு கொழுத்தி அழித்தனர். கோல்வாகருக்கு சொல்லப்படுகின்ற மிக மிக பெரிய பெருமையே அவர் அந்த அமைப்புக்கு கொள்கை தத்துவத்தை விஞ்ஞான பூர்வமாக தந்தவர் என்பதுதான். அந்த மிகப்பெரும் பெரிய பெருமையை இவ்வளவு மோசடியாக பிறந்ததுதான் என்பதை எடுத்துக்காட்டவே இதை நாம் இன்று உங்களுக்கு விளக்கி கூறுகிறோம். கோல்வாகர் பட்டத்துக்கு வந்த பிறகு அவர் செய்த முக்கியமான வேலை கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை சோசியலிச எதிர்ப்பாய் தீவிரப்படுத்தியதுதான். சோசியலிசம் அல்ல, இந்து தேசமே தேவை என்பதை ஒரு முழக்கமாக்கினார். ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட எதிர்ப்பு பாதையில் தீவிரம் காட்ட தொடங்கியதை கவனித்தார் ஒரு அமெரிக்கர். அவர் பெயர் தான் JA குர்ரான். ஆர்எஸ்எஸ் பற்றி அவர் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். ஜேஏ குர்ரா அமெரிக்க உலக நிறுவனமான CIA மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர். 2nd உலகப் போர் நடந்தபோது உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த CIA.
ஜெர்மானி நாசிகளுடன் சில ஏற்பாடுகளை செய்து கொண்டு ரஷ்யாவின் ஆதிக்கம் ஐரோப்பிய நாடுகளில் காலூன்றாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சிஐஏ அமைப்பு. ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்து விட்டது. ஆனால் அந்த ரகசிய அமைப்பு கலைக்கப்படவில்லை. அந்த அமைப்பு தான் சிஐஏ. யுத்தம் முடிந்த பிறகு அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் அனுப்பப்பட்டனர். அந்த நாடுகளில் கம்யூனிசம் உருவாகிவிடாமல் தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதே இவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒதுக்கியிருந்த பணி. அந்த அடிப்படையிலே இந்தியாவில் கம்யூனிசத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் குரல் கேட்க துவங்கியவுடன் ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளை அமெரிக்கர்கள் கண்காணிக்க ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் தான் நியூயார்க் நகரில் உள்ள பசிபிக் தொடர்பு நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பசிபிக் ரிலேஷன் என்ற அமைப்பு இந்த சிஐஏ அதிகாரிக்கு இந்தியாவுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி ஆய்வு நடத்த அனுப்பி வைத்தது. குர்ரா சுமார் 1.5 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ்காரர்களோடு தங்கி கலந்து பழகி ஒரு ஆய்வை நடத்தினார். அந்த ஆய்வு தான் மிலிட்டன்ட் இண்டிவிஜுவலிசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலாகும். 1951 அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட இந்த நூலை மீண்டும் 1979 இந்தியாவிலேயே ஒரு பெரிய நிறுவனம் வெளியிட்டது. அந்த நிறுவனத்தின் பெயர் கியாமி ஏக்தா சம்மேளம். கியாமி ஏக்தா சம்மேளம் QAUMIEKTASAMMELAM. கியாமி ஏக்தா சம்மேளம். இந்த சம்மேளத்தின் தலைவர் யார் தெரியுமா? ராஜ் நாராயணன் அவர்கள்தான். அவரது முயற்சியாலேயே இந்த நூல் இந்திய பதிப்பாக வெளியிடப்பட்டது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு பற்றி மிக ஆழமான ஆய்வு நடத்திய அருமையான நூல்களில் இதுவும் ஒன்று. இந்த நூலிலிருந்து நாம் ஆங்காங்கே ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்காட்டி உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். கம்யூனிச எதிர்ப்பு என்ற கோட்டத்தினால் பெரும் பணக்காரர்கள் நிலப்பிரபுக்கள் ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்க தொடங்கினர். இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு பணத்தை வாரி கொண்டு வரும் இந்த காரணத்தினால்தான். குரு தட்சணா மூலம்தான் தங்கள் அமைப்புக்கு பணம் வருகிறது என்று இவர்கள் சொல்லிக் கொண்டாலும் இந்தியாவில் உள்ள மிக பெரும் பணக்காரர்கள் தான் பல ஆர்எஸ்எஸ் முன்னணி அமைப்புகளுக்கு பணத்தை அள்ளிக்கொண்டு ஆதரவு பெறுகிறார்கள் என்றும் இதற்கு கம்யூனிச எதிர்ப்பு என்ற வழி திறந்துவிட்ட பெருமை கோல்வாக்கரையே சாரும் என்றும் டி ஆர் கோயல் தமது ஆர்எஸ்எஸ் என்ற நூலில் பக்கம் 84 எழுதியுள்ளார். 1940 கோல்வாக்கர் ஆர்எஸ்எஸ் தலைவராகிறார். ஆர்எஸ்எஸ் அமைப்பை கம்யூனிசத்திற்கும் போலீசத்திற்கும் எதிர்ப்பு அணியாக பிரகடனப்படுத்துகிறார். இந்த பிற்போக்காளர்களை சேர்த்துக் கொண்டு முஸ்லீம்களின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது இவர் போட்ட திட்டம். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது. பல காங்கிரஸார் கைது செய்யப்படுகின்றனர். அப்போது கோல்வாக்கர் பல பார்ப்பன இளைஞர்களையும் இந்து இளைஞர்களையும் ஆர்எஸ்எஸ்க்கு இழுக்கும் முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார். பல நடுத்தர குடும்பங்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் இந்த அமைப்பில் சேர்கிறார்கள். பல பார்ப்பன பெற்றோர்களை தங்கள் வீட்டு பிள்ளைகளை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்த்தனர். அதற்கு காரணம் எங்கே காங்கிரஸ் கட்சி போராட்டத்திலே பங்கேற்று இந்த இளைஞர்களை சிறைக்கு கொண்டு போய் விடுவார்களோ என்று அஞ்சியதுதான். பிரிட்டிஷார் இராணுவத்திற்கு ஆட்கள் சேர்த்தபோது அதற்கு பேருதவி செய்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். பல இந்து இளைஞர்களை பிரிட்டிஷார் இராணுவத்தில் இவர்கள் சேர்த்ததோடு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் நேரடி பங்கு கொண்டிருந்தவர்கள் கூட இராணுவத்தில் சேர்ந்தனர். அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு. அரசியலை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு என்பன அப்போது இவர்கள் போட்ட கோஷங்களில் மிக முக்கியமான கோஷம். அது மட்டுமல்ல, அதை பயன்படுத்திக் கொண்டு சொந்த வியாபாரத்தையும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். என்ற பத்திரிகையாளர் அது பற்றி கீழ்கண்டவாறு எழுதியுள்ளார். அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு வேண்டிய இராணுவ எந்திரங்களை சப்ளை செய்யும் கான்ட்ராக்டுகளை எடுத்தனர். 1943 கிழக்கு வங்கத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது இருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் வாடிக்கொண்டு போய் பிரிட்டிஷ் இராணுவத்தினருக்கு கொடுத்தனர். பஞ்சத்தால் பரிதவித்த மக்கள் மேலும் கொடுமைக்கு உள்ளாயினர். இந்த கான்ட்ராக்டுக்காரர்களிடம் பணம் ஏராளமாக வர ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு நிதிக்கு பணத்தை அள்ளி வீசினர். அப்போதுதானே கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்று ஆர்எஸ்எஸ் செய்தித்தாள்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அரசாங்கம் பேருதவி செய்தது. ஏராளமான அரசு விளம்பரங்கள் தரப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தேசிய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் என்ற மாயையை உடைத்து காட்டுகிறது என்று எழுதுகிறார் ட்ரேவர் ட்ரைபார்க். டிஆர்இஇஆர் டிஆர்ஐஇபிஇஆர்ஜி தமது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் சப்வர்ஷன் என்று.
என்ற நூலின் பக்கம் 27. பம்பாய் பிரிட்டிஷ் கவர்னரிடமிருந்து 1942 ஆண்டின் RSS பார்ப்பனர்கள் நன்னடத்தை தட்டுவீர்களே.